புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் ஆட்சியை கொண்டு வருவோம் அப்படின்னு ரெண்டு தரப்புமே முழக்கமிடுறாங்க. அதாவது 4 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றிருக்க சசிகலாவும் சரி, இல்ல கோடி கோடியா சொத்து சேர்த்து வச்சு அதனால சிறையில் இருக்க சேகர் ரெட்டியோட கூட்டாளியான பன்னீர்செல்வமும் சரி, ரெண்டு பேருமே வீராவேசமா முழக்கமிடுறாங்க. ஆனா ஜெயலலிதா ஆட்சினா ஊழல் ராணியின் ஆட்சி தானே, இது கால கொடுமை தான் சொல்லணும். ஏன்னா நீதிமன்றம் கொடுத்திருக்க தீர்ப்புல ஜெயலலிதாவை A1 என்னும் முதல் குற்றவாளி அப்படின்னு தான் முக்கியமா குறிப்பிடுது. தமிழக மக்கள் ரொம்ப நம்பிக்கையோட ஜெயலலிதா அவர்களை முதல்வராக்கினாங்க. ஆனா அவங்களோட நம்பிக்கையை உடைக்கிற மாதிரியும் உறுதிமொழியை மீறுற மாதிரியும் ஜெயலலிதா அவர்கள் இந்த ஊழல்ல இவங்க 3 பேர் கூடயும் சேர்ந்து ஈடுபட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க A2 ஆன சசிகலா, A3 ஆன சுதாகரன், A4 ஆன இளவரசி, இவங்க 3 பேரையும் அவங்க வீட்டில் தங்க வச்சது மட்டும் இல்லாம அவங்க செஞ்ச எல்லா குற்றத்துக்கும் முதல் காரணமாகவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவங்க ஆட்சி காலத்தில் இவங்க வீட்டில் தங்கியிருந்த போது தான், அது மட்டும் இல்லாமல் நிறைய சொத்துக்கள் இவங்க பேர்லேயே வாங்கப்பட்டிருக்கிறதாகவும் நீதிபதி குன்ஹா கொடுத்த தீர்ப்பில் முக்கியமாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இவங்க மறைஞ்சதுனால இந்த தீர்ப்பில் நிறைய முறை இவங்களோட பேரை குறிப்பிடலனாலும் A1 அப்படின்னு இவங்க குற்றவாளின் உறுதிப்படுத்துகிற மாதிரி அந்த தீர்ப்பு குறிப்பிட தவறல. இதே தீர்ப்பை தான் உச்ச நீதிமன்றமும் வழிமொழிஞ்சிருக்கு. இதுல இருந்து என்ன உறுதிப்படுதுன்னா, ஜெயலலிதா அவர்கள் 1991 வரைக்கும் முதல் முறை ஆட்சியில இருந்தப்போ அவங்க செஞ்ச சொத்து குவிப்பு ஊழல் எல்லாமே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு இந்த தீர்ப்பு மூலமா. ஆனா இந்த நேரத்துல தான் பன்னீர்செல்வம் அவர்களும் அவருக்கு எதிராக இருக்க சசிகலா தரப்போ ரெண்டு பேருமே ஜெயலலிதாவின் நல்லாட்சியை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஊழல் ராணி அப்படின்னு இந்த தீர்ப்புல உறுதிப்பட்டிருக்கப்போ இவங்க ரெண்டு பேருமே ஜெயலலிதாவின் ஆட்சியை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றது நல்லாட்சியை கொண்டு வரதையா குறிக்கிறது? ஊழல் ராணியின் ஆட்சி தானே? இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் செஞ்ச எல்லா தவறுலையும் இவங்க ரெண்டு தரப்புமே ஜெயலலிதா அவர்களுக்கு துணை போயிருக்காங்க அப்படிங்கறதே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா இந்த தீர்ப்புக்கு அப்புறம் தான் ரொம்ப ஆச்சரியப்படும் விதமா ஜல்லிக்கட்டுக்கு எப்படி எல்லா தரப்பும் வந்து ஆதரவு தெரிவிச்சாங்களோ அதே மாதிரி மாணவர்கள், இளைஞர்கள், ஏன் திரைப்படத்துறையினர், இப்படி எல்லாருமே பன்னீர்செல்வம் அவர்களை நேரில் சந்திக்கிறது மட்டும் இல்லாம டிவியில, வாட்ஸ்அப்ல, ட்விட்டர்லன்னு அவருக்கு தினம் தினம் ஆதரவு பெருகிக்கிட்டே இருக்கு. இதுல பன்னீர்செல்வமும் இவங்களுக்கு உடந்தையா இருந்தவர் தான் அப்படிங்கறத எல்லாருமே அவரை ஆதரிக்கிறப்போ மறந்துடுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் மறைஞ்சதுனால அவங்களால இந்த தண்டனையை பெற முடியல. இந்த நேரத்தில் தான் பல நடுநிலையாளர்கள், ஏன் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவா குரல் கொடுத்தவங்க கூட ஜெயலலிதாவோட மற்ற ஆட்சி காலத்தில் நடந்த குற்றங்கள் பத்தி வாயே திறக்கல. 1991 வரைக்கும் இல்ல, 2001 2006 வரைக்கும், 2011 2016 வரைக்கும் நடந்த தவறுகள் எல்லாத்த பத்தியும் பேசணும், அதற்கு எதிராகவும் வந்து ஒரு கேஸ் போடணும் அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மட்டும்தான் குரல் எழுப்பியிருக்காரு. இந்த நேரத்தில் தான் வந்து பாத்தீங்கன்னா சசிகலாவோட ஆதரவோட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படுறாரு. ஏன்னா சசிகலாவோட பினாமியா இருக்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட எங்களுக்கு நல்லாட்சியை தாங்க, ஊழலற்ற ஆட்சி வேணும் அப்படின்னு சொன்னா அவர் கேட்பாரா? இல்ல அவரால் நினைச்சாலும் செய்யதான் முடியுமா? ஒரு பக்கம் பிஜேபியோட பினாமியாவும் இன்னொரு பக்கம் மக்களின் நாயகனாவும் உயர்ந்திருக்க பன்னீர்செல்வம் அவர்கள் கிட்ட நாங்க காமராஜர் ஆட்சியோ, அண்ணா ஆட்சியோ, கருணாநிதி ஆட்சியோ, ஜெயலலிதா ஆட்சியோ, இல்ல ராஜராஜ சோழன் ஆட்சியோ, பொற்கை பாண்டியன் ஆட்சியோ, சேரன் செங்கூட்டன் ஆட்சியோ எதுவுமே கேட்கல. ஒரு சாதாரண நல்லாட்சி தான் எங்களுக்கு தேவை. இம்சையரசன் 23 புலிகேசியின் ஆட்சி இல்ல, மக்கள் நிம்மதியா வாழக்கூடிய ஒரு நல்லாட்சி தான். அதாவது கார்ல அப்படி இப்படியும் போயிட்டு பரிவாரங்களோட, கருப்பு புனைகள் இல்ல சிவப்பு புனைகளோட மக்கள் கிட்ட இருந்து அந்நியப்பட்டிருக்க ஒரு தலைவரோட ஆட்சி இல்ல, மக்களோட மக்களா மக்களோட பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு அதற்காக செயல்படக்கூடிய ஒரு தலைவரோட ஆட்சி தான் எங்களுக்கு தேவை. இப்படிப்பட்ட ஆட்சி தான் எங்களுக்கு வேணும்னு நாங்க உங்ககிட்ட ரொம்ப ஓபனா கேட்டுட்டோம். ஆனா இந்த மாதிரி ஒரு நல்லாட்சிய உங்களால கொடுக்க முடியுமா மிஸ்டர் பன்னீர்செல்வம் அப்படின்னு எல்லா தரப்பு மக்களும் கேட்கணும். இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் அப்படின்னு எல்லா தரப்பு மக்களும் இதை தான் முன்வைக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இதை விட்டுட்டு ஜெயலலிதாவின் ஆட்சியை கொண்டு வருவேன் அப்படின்னு திருப்பியும் ஊழல் ராணியின் ஆட்சியை கொண்டு வராம ஒரு மாற்றத்துக்கு முன்னெடுப்பாரானா பன்னீர்செல்வம் பழைய தலைவர்கள் மாதிரி இல்லை அப்படின்னு நம்பலாம். இல்லை அவரோட வாரிசா திரும்பவும் ஜெயலலிதாவின் ஆட்சியை தான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னா போங்க, வழக்கம் போல போய் புள்ள குட்டியை படிக்க வைங்க அப்படின்னு தான் சொல்ல தோணுது. தொடர்ந்து இது மாதிரி பதிவுகளை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விகடன் டிவிக்கு.